சோ குட் மார்னிங் டு ஆல். இப்ப நான் பார்க்கக்கூடியது வந்து வால்யூம் டூ, டுவெல்த் மேத்ஸ்ல வால்யூம் டூ. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஸ்டெப் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் எழுத முடியல. இது வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுக்க டைம் இல்லை, ஜஸ்ட் எக்ஸ் ஈக்ஸ் வரையா அப்படியே சமைச்சு எடுத்துக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு எக்ஸ் ஈக்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு வந்து எக்ஸ் ஸ்கொயர். இதனுடைய எல்லைகள் வந்து ஜீரோல இருந்து ரெண்டு வரைக்கும், அந்த ஜீரோ டு டூக்கு இடைப்பட்ட இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல், மூடிய எல்லை. இதுக்கு இடையில வரக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த உள் இடைவெளிகளில் சராசரி மாறுபாட்டு வீதம், சராசரி மாறுபாட்டு வீதம் அதுவும், தென் கனப்பொழுது மாறுபாட்டு வீதம், இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஃபார்முலா இருந்துருக்கு. சராசரி மாறுபாட்டு வீதம் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. புக்ல நிறைய இன்ட்ரடக்ஷன் இருக்கு, எல்லாமே எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கறதுனால தான் டைரக்டா இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அடுத்தது கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வகைப்படுத்தணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிடைக்கும். இங்க இந்த கொடுக்கப்பட்டதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ஏ ஏங்கிறது இந்த ஸ்டார்டிங்ல வர்றதெல்லாம் ஏ, ஸ்டார்டிங்ல வர்ற அனைத்து மதிப்புகளும் ஏ. அடுத்து ரெண்டாவது வர்றதெல்லாம் பி, இந்த செகண்ட்ல வர்றதெல்லாம் வந்து பி, அதை எழுதிக்கணும். எக்ஸ் வந்து இங்க கொஸ்டின்லயே இருக்கு, எக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ, இது கொஸ்டின்ல இருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு கொஸ்டின்லயே கொடுத்துருக்கு. இது மட்டும் நீ வந்து கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஸ்டெப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்னு ரெண்டு போடுற, அதுக்கப்புறம் நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்க. எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எஃப் ஆஃப் பி, பீல இது இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது என்ன வரும், டூ பாயிண்ட் ஃபைவ் இல்லையா. ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ், சாரி ரெண்டு டிஜிட் தனி பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ். அப்போ எஃப் ஆஃப் பிக்கு நம்ம என்ன எடுவோம், ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன ஜீரோ, ஸோ எஃப் ஆஃப் ஏ வந்து ஜீரோ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஜீரோ பை பி மைனஸ் ஏ, இது பி இது வந்து ஏ, ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஜீரோ, ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். பாயிண்ட் கீழே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணால் மேலே கீழே எதாவது மல்டிப்ளை பண்ணுவோம், டென்னால மல்டிப்ளை, பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் டென்னால மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், டூ பாயிண்ட் ஃபைவ் தென் பை ஃபைவ், இது இது கேன்சல் பண்ண என்ன வரும், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஸோ அந்த ஆன்சர் தான் இந்த இடத்துல இருக்கு, ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஒவ்வொன்றும் போடணுமா, இல்லைன்னா ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். அடுத்தது வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி இந்த இது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஃபார்முலா என்ன, எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ, ஸோ எஃப் ஆஃப் ஒன் தென் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். எஃப் ஆஃப் ஒன் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் தான் போடுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் ஒன் அப்படின்னா ஒன்னு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ், இதை மல்டிபிள் சப்ராக்ட் பண்ணிட்டு இதை டிவைட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்டு டென் இன்ட்டு டென், ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இந்த மாதிரி ஆன்சர் வரும், ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ். இது எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிற, ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது வந்து கனப்பொழுது மாறுபாட்டு வீதம் அப்படின்னா எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ், நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பு என்ன, ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ. அப்போ இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ், ஸோ இதை ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா. என்ன எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு, இதை தான் எடுத்துக்கணும், எக்ஸ் வந்து என்ன இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஈக்குவல் டு இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எடுத்தீங்கன்னா
ஒவ்வொரு மதிப்பை எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டே வரோம், பிரதிட்டே வரோம். ஜஸ்ட் இந்த 2 ஆல் மல்டிப்ளை பண்றேன். இங்க இன்டு 2 இன்டு 2 இன்டு 2 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இதுல அடுத்த க்வெஸ்சன் வந்து அடுத்ததுல பார்க்கலாம்.